சின்ன திரையில் தனது மாறுபட்ட நடிப்பு மற்றும் பலகுரல் திறமையால் பெரிய திரையில் புகுந்து மக்கள் மனதிலும் இடம் பிடித்தவர் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக பேசும் இவர் இப்போது தனது வீட்டில் கிளி வளர்த்து வந்ததால் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கர கோல் கூவுச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. மல்லியா கனகாம்பரமா? அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் அதே இடத்துல நினைக்கிறான். நடிகர் ரோபோ சங்கர் சென்னை வளசரவாக்கம் லட்சுமி நகரில் வசித்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது வீடு குறித்து சமூக வலைத்தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அதில் தனது வீட்டில் 2 பெரிய கிளிகளை வளர்ப்பதாகவும் பதிவிட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோதான் ரோபோ சங்கருக்கு வம்பை விலை கொடுத்து வாங்கியுள்ளது. பெரிய பச்சை கிளிகளை வீடுகளில் வளர்ப்பதும் விற்பதும் குற்றம் என்று வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த பெரிய கிளிகள் இந்திய வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1948 படி அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்கள் பட்டியலில் 4வது வகை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. எனவே இந்த கிளியை வீடுகளில் வளர்த்தாலோ இனப்பெருக்கம் செய்தாலோ சட்டப்படி குற்றமாகும். அவ்வாறு செய்தால் 6 மாதம் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன்படி ரோபோ சங்கர் பெரிய கிளி வளர்ப்பது சர்ச்சையானதால் வனத்துறை அதிகாரிகள் வளசரவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று விசாரித்துள்ளனர். ரோபோ சங்கர் குடும்பத்துடன் வெளிநாடு சென்றிருப்பதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்ததன் பேரில் வீட்டில் அவர் சட்டவிரோதமாக வளர்த்து வந்த 2 கிளிகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். அவை கிண்டி சிறுவர் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரிய கிளிகளை வீட்டில் வளர்த்தால் 6 மாதம் வரை சிறை தண்டனை வழங்க வாய்ப்புள்ளதால் அந்த விதிப்படி ரோபோ சங்கருக்கும் சிறை தண்டனை வழங்கப்படுமா என்பதே வன உயிரின ஆர்வலர்கள் மற்றும் திரைப்பிரபலங்களின் கேள்வியாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேஷ் மற்றும் ஆசாத்.